வணக்கம், இது தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். உதயநிதிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலும், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய அரசியல் களத்திலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாடுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய விஷயங்களுக்கு, அவர் பேசிய சனாதன தர்மம் தொடர்பான அந்த பேச்சுக்காகத்தான் இந்த நோட்டீஸ் வந்திருக்கிறது. இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதனுடைய என்னென்ன விஷயங்களுக்காக அது அனுப்பப்பட்டிருக்கிறது, என்னென்ன குற்றச்சாட்டு எதிர்தரப்பில் வைக்கப்பட்டது, இது ஒன்று மாத்திரமல்ல, இந்தியா முழுக்க நான்கு மாநிலங்களில், அதில் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் ரெண்டு வழக்கு, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு, ஜம்முவில் ஒரு வழக்கு அப்படின்னு பல்வேறு விதமான இடங்களில் உதயநிதியினுடைய பேச்சுக்கு எதிராக இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய தன்மை என்ன, அதில் விசாரிக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கிறது, ஜம்மு காஷ்மீரில் இதை ஏன் வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் ஒரு உத்தரவை, வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன, திமுகவிற்கு இது நெருக்கடியா அல்லது அதை தாண்டி இந்தியா என்கிற கூட்டணிக்கு நெருக்கடியா என்கிற பல விஷயங்களை உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறது. ஏன்னா நான்கு மாநிலங்களில் வழக்கு என்பதை தாண்டி உதயநிதியின் மீது ஏற்கனவே நான்கு வழக்குகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான்கு பெட்டிஷன்ஸ், நான்கு மனுக்கள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் பொழுது இது ஒன்று போயிருக்கிறது. இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே பெஞ்சு கீழாக கொண்டு வரப்படுமா என்கிற பல கேள்விகளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நுணுக்கங்களையும் அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை செய்திகளில் சொல்லப்பட்ட விஷயம் என்பது, உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் தெரிவித்தார்கள். முதல்ல யார் யார் மேலெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 14 பேர் நம்ம முன்னாடி குறிப்பிட்டோம் இல்லையா, அமைச்சர் உதயநிதி ஒன்று, இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், இந்த மக்களவை உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் அவருக்கு, அதே போல சிதம்பரம் மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன், விசிகா தலைவர் சு வெங்கடேசன் அவர்கள், மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர், ஏன்னா தாமுஏசாக்காவினுடைய கூட்டம் தான் அது, அவர் அங்கே இருந்தார். அதே போல் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவருக்கும் விளக்கம் கேட்டு வந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சென்னை போலீஸ் கமிஷனர், ஏன்னா இங்கே சென்னைக்குள்ளே தான் அந்த சம்பவம் நடக்கிறது, விழா நடக்கிறது, அதற்கு அனுமதி அளித்தது சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே இங்கே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கும் சென்னை கமிஷனருக்கும் போயிருக்கிறது. இதை தாண்டி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய உள்துறை அமைச்சகம், பிறகு மினிஸ்டர் ஃபார் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட், தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், அவருக்கும் போயிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் உள்ளிட்ட மற்றவர்களுக்கும் சேர்த்து இந்த நோட்டீஸ் போயிருக்கிறது. அப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, இந்த குற்றச்சாட்டிற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், உங்கள் தரப்பு விளக்கம் என்ன அப்படின்ட்டு தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த வழக்கு உங்கள் மீது ஏன் தொடுக்கக்கூடாதோ அல்லது மற்ற கேள்விகளோ எதுவும் இல்லை, சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ அவர்களினுடைய தரப்பை விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தில் தான் நமக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் அனிருதா போஸ் மற்றும் ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு நோட்டீஸாக அனுப்பியிருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனுவை தாக்கல் பண்ணது இங்கே சென்னையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஜெகநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் மற்றும் பலரும் இணைந்து, அதாவது இதில் ஆஜரானவர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் வழக்கறிஞராக அவருக்காக ஆஜரானவங்க இருக்கிறாங்க. இவங்க வைத்திருக்கக்கூடியது அந்த பெட்டிஷன், அந்த ப்ரேயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணணும் உதயநிதியின் மீது, ஒரு சிட்டிங் அமைச்சரின் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டு ஏன்னா அவர் சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிற காரணத்தினால் சனாதனத்தை அழிப்போம் என்று ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியாக மாற்றுவதற்கு இந்த வேலை நடந்திருக்கிறது அப்படின்னுட்டு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு படி எஃப்ஐஆர் பதிவு செய்யலாமா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்பதற்கான விஷயத்தை தான், அந்த வழக்கை ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டு இந்த தரப்பில் ஒப்பீனியனை கேட்டிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம்.
மாநில அரசே இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு பிரேயரும் வைக்கிறாங்க. தாமுஏசாக்கா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாடுங்கிற ஒரு டைட்டில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு என்பதே அன்கான்ஸ்டிடியூஷனல், இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அல்லது புறம்பானது என்று சொல்லி அதை வந்து தடை அல்லது அதுவே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க. அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு யார் அங்கே பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா கோபாலன் பாலாஜி அப்படின்னு ஒரு அட்வொகேட் இது பண்ணுறாரு. பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெலிபரேட்டாக திட்டமிட்டு ரொம்ப விரிவாக திட்டமிடப்பட்டு இவர்கள் இந்து மதத்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் ப்ரொபகேட் ஹேட்ரட், சமூகத்தில் வெறுப்பை விதைப்பது, இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைத்து பை எம்ப்ளாயிங் அஃபென்சிவ் அண்ட் டெரிகேட்டரி லாங்குவேஜ், ரொம்ப கேவலமான மோசமான அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை சொற்களை குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தியது, சனாதனத்தை டெங்குவோடும் மலேரியாவோடும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது என்பது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி செயல் அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டு. அதை வச்சு தான் இந்த அதுதான் அவங்களுடைய கான்ஸ்பிரசி, இதுதான் அவங்க செய்திருக்கக்கூடிய குற்றம் என்றே அறிவிக்க வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு இந்த வழக்கு இந்த பெட்டிஷன் ரிட் பெட்டிஷன் ஃபைல் செய்யப்படுகிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அனிருதா போஸ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நீதிபதிகளில் சீனியர் நீதிபதி, அவர் தான் அதனுடைய ஹெட்டாக இருக்கிறார். இந்த ஜெகநாத் சார்பில் ஆஜரான அட்வொகேட் தம்ம சேஷாத்ரி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞருக்கு முதல்ல நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு இதை கொண்டு போங்க அப்படின்ட்டு தான் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் சீனியர் கவுன்சில் என்ன சொல்கிறாருனா சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிடணும், ஏன்னா ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிரான வழக்குகளில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பல டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்கிறது, அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இதில் நீங்கள் தலையிடுவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. தனிப்பட்ட முறையில் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பேசிட்டு போனால் அது வேறு, தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க அவதூறுப்படுறாங்கன்னா அந்த கேஸ் வேறவா போயிடும். ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் மெஷினரி அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு முறை அத்தனையும் இதில் இயங்குகிறது, ஒரு தனிப்பட்ட மதத்துக்கு எதிராக பேசுவதற்கு இயங்குகிறது. பட் இட் இஸ் கன்சர்னிங் இந்த ஸ்டேட் அன்லீஷஸ் இட்ஸ் மிஷினரி, காவல்துறை நாங்கள் சொன்னால் கேட்கலை, மற்ற அமைப்பு முறையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் எடுத்துக்கலை, முதலமைச்சரே இதுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னும்போது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேட்ரட் அது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க, எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஃபெய்த்துக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும், ஒரு அதாவது இப்போ நடுவில் ஒரு அரசு கலைக்கல்லூரி நினைக்கிறேன், கலைக்கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம், அவங்க வந்து மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கொண்டு வந்தாங்க, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற தலைப்பில் பேச்சு போட்டிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு எக்கச்சக்க எதிர்வினை பாஜக தரப்பிலிருந்து, வலதுசாரிகள் தரப்பிலிருந்து, மற்றவர் தரப்பிலிருந்து வந்த பிறகு அது வாபஸ் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இப்போ இதை எப்படி முடிச்சு போடுறாங்கன்னா தமிழ்நாடு அரசு தூண்டிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ஆளுக்காக ஃபோன் போட்டு சனாதனத்தை எதிர்க்கணும், நீங்கள் உடனே மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒன்று நடத்துங்கன்னு வேறு வேலையே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிறது. அப்படி தான் அவங்க ஒரு சார்ஜும் வைக்கிறாங்க. எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்றுக் கொண்ட அங்கம் வகிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவர் இப்படி ஒன்று எப்படி பேசலாம், இது ஏற்கத்தக்கது அல்ல. ஏற்கனவே இந்த மாதிரி வந்த பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, உங்ககிட்ட பெண்டிங்கில் இருக்குது, எனவே இதையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் உதயநிதியோ அல்லது மு க ஸ்டாலினோ மற்றவர்களோ இல்லை, அரசே இதை செய்கிறது, தமிழ்நாடு அரசே இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்கிற பிரச்சனை தான் என் மனசை உறுதி, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பெட்டிஷனர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தெரிவிக்கிறார். ஆரம்பத்தில் பெஞ்ச் வந்து இது எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் வந்து வைத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் அவங்க தரப்பு என்னன்னு கேட்குறோம் அப்படிங்கிறத பெஞ்ச் வந்து ஏற்றுக்குது. ஆனால் இதை வந்து என்ன கேட்குறாங்கன்னா கூடுதலாக இன்னொன்று கேட்குறாங்க, இப்போ இந்த மாதிரி இந்தியா முழுக்க பலவிதமான வெறுப்பு பேச்சுகளை ஆள் அளவு பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹரித்வார்லாம் பார்க்குறோம், அதாவது அது இந்த மாதிரி அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. ஹரித்வாரில் பார்க்குறோம் சாமிகள் சாமியார்கள் சாதுக்கள்ங்கிற பேரில் கான்ஃபரன்ஸை போட்டுட்டு வெளிப்படையான இனப்படுகொலைங்கிற சொல்லையே பயன்படுத்துகிறார்கள்.
என்கிட்ட எனக்கு பின்னாடி 100 இந்துக்கள் வந்தால் போதும், நான் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டு போயிட்டு இது இந்து ராஷ்டிராவாக மாற்றுவேன் என்கிற ரீதியில் வெட்கமே இல்லாமல் வெளிப்படையாக பேசிய வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் இருக்கு. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, யார் கைது செய்யப்பட்டாருங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இதை தாண்டி இதற்கு முன்பாக டெல்லி ராயாட்ஸ் 2020 அந்த காலகட்டத்தில் சிஐஏ ப்ரொட்டஸ்ட்டு அந்த மாதிரியான சமயங்கள் ஒரு பீக்குக்கு வரும் பொழுது அப்போ வந்து வெறுப்பு பேச்சு டெல்லியில் வந்து வெளிப்படையாக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பேசினார்கள், மோடி அரசினுடைய அமைச்சர்கள் என்பதற்காக அவர்கள் மேலே ஹேட் ஸ்பீச் வழக்கு பதிவு பண்ணணும்னு சிபிஎம் சார்பில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. வேறு சில பெட்டிஷன்ஸ் நிலுவையில் இருக்குது. பிருந்தா காரத் போன்றவர்கள் தொடர்ந்து அதற்கான குரலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த ஹேட் ஸ்பீச்சை அனுமதிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்லன்னு வெளிப்படையாக இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்த அந்த கேசஸோட உதயநிதி பேசினதை கூப்பிடணும், சேர்க்கணும். ஏன்னா உதயநிதி இனப்படுகொலைக்கு தான் அழைப்பு விடுத்தார் அப்படின்னு ஒரு விஷமத்தனமான வேலையை இவர்கள் கொண்டு போய் ஒரு அப்பீலாக வைக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அந்த ஒரு வார்த்தை என்பது வெறும் ஒரு வார்த்தை இல்லை, அதுக்கு முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது. அப்போ அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோடு அவங்க கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வெறுமனே அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி பார்ப்பீங்க, அதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறை, சனாதன ஒடுக்குமுறை, இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டு இது வரும்பொழுது ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த தரப்பிலிருந்து வைக்கப்படும் போது நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாமே ஒரே குற்றமாக தான் பார்க்கணும், எல்லா குற்றமும் குற்றம் தானே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னது, ஜஸ்டிஸ் அனிருதா போஸ் மற்றும் ஜஸ்டிஸ் பெலாயம் திரிவேதி அமர்வு அப்படி நாங்கள் சேர்த்து ஒன்றா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் தனி வழக்காகத்தான் விசாரிப்போம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏப்பா நீ ஒரு நிமிஷம் நிறுத்து, இது கோர்ட்டு, நீ போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண வேண்டிய வேலைலாம் எங்ககிட்ட சொல்லி இதை அது கூட சேருங்க, எல்லா கேஸையும் ஒன்றா போடுங்க, இப்படி வாங்கன்னு அந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு ரெண்டு நீதிபதிகள் அமர்வு வந்துட்டாங்க. அந்த வரி அப்படியே இருக்கிறது, ஒய் கான் கெனாட் யூ கோ டு தி ஹைகோர்ட், யூ ஆர் கன்வெர்ட்டிங் அஸ் இன் டு எ போலீஸ் ஸ்டேஷன், த ஜட்ஜ் எக்ஸ்கிளைம்டு. அவர் ஆச்சரியப்பட்டே கேட்குறாரு, ஏப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, இது குவார்ட்டியா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்துட்டார். அப்போ இந்த விஷயம் இதனோட பேக்ரவுண்ட் வந்திருக்கிறது, இப்போ இவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவரும் தங்கள் தரப்பிலிருந்து அவங்களுடைய பெட்டிஷன்ஸை கொடுக்க போகிறாங்க. சனாதனம் என்பது அதனுடைய அடிப்படை கூறுகள், அது வந்து எந்த அளவுக்கு ஏற்கத்தக்கது இல்லை என்கிற விவாதம் உச்சநீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் ஒழிக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆவலோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனுடைய பேக்ரவுண்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும், தாமுகே சகாமியினுடைய மாநாடு, அங்கே அவர் பேசுகிறாரு, அவர் பேசினதற்கு பிறகு தான் அந்த பிரச்சனை வருகிறது. முதல்ல சனாதன ஒழிப்புங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற பிரச்சனையை கிளப்புறாங்க. கிளப்பிட்டு ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு ஒரு நாளாக சொல்கிறாங்க, ஒரு சாமியார் தலையை வெட்டணுங்கிறாரு, அமைச்சர்கள் ஒரு ஆள் நாக்க வெட்டுவேன்னாரு, போச்சு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கும் பொழுது இன்றைக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக இந்த பக்கம் பாஜகவினுடைய தரப்பில் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு எல்லைக்கு மேலே அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. பல விதமான கட்சிகளினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மம்தா நேரடியாகவே, அவர் வந்து ஒரு ஜூனியர் லீடர், வளர்ந்து வரக்கூடியவர், அதனுடைய அர்த்தம் அப்படி எடுத்துக்க முடியாது, நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்னு மம்தா மட்டும் நேரடியாக சொன்னாங்க. மற்ற ஒவ்வொரு லீடர்ஸும், ஒவ்வொரு கட்சியினுடைய லீடர்ஸும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதை வந்து நாங்கள் அப்படி பார்க்கல, அது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் கருத்து கிடையாது, அவரை புரிஞ்சுக்காமல் பேசிட்டு என்கிற ரீதியில் அதை கொண்டு போயிருக்கிறார்கள். உதயநிதிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தது அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா, பிரியம் கார்கே அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய மகன், கர்நாடகாவினுடைய அமைச்சராக இருக்கும் பிரியம் கார்கே அவர்கள் தான் வெளிப்படையாக ஆதரவளித்த ஒருவராக இருக்கிறார். மற்றபடி நம்ம மேலே யார் யாருக்கெல்லாம் இப்போ நோட்டீஸ் போயிருக்கிறதோ, அது டாக்டர் தொழில் திருமாவளவனோ, அல்லது திரு சு வெங்கடேசனோ, அல்லது திரு பீட்டர் அல்ஃபோன்ஸோ, இவங்களாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு சென்ட்ரிக்காக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே இதை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் என்கிற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன்னா இதற்கு பிறகு இது வந்து ஒரு டீவியேஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னு கடந்த 13ஆம் தேதி காலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய பாட்காஸ்ட் வரைக்கும் நம்ம மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும், இதை வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு டோனை குறைக்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா திமுகவுக்கு இந்த சனாதன சர்ச்சையினால் அது கூடுதல் பலமா பலகீனமா, நிச்சயமா அதனால அவர்களுடைய வாக்கு வங்கி என்பதோ, அது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் 2024 தேர்தலிலோ ஒரு பெரிய டென்ட்டை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தாது. ஆனால் திரும்ப 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 அதை எடுத்துக்கொண்டே இருப்பது என்பது சாஃப்ட் இந்துத்துவா ஹார்ட் இந்துத்துவா தான் இங்கே ஓட் பாலிட்டிக்ஸ் என்று மாறிப்போன வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டுக்கு அது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறத நம்ம
புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் அதை டோன் டவுன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். இப்போ இதில் மற்ற வழக்குகளினுடைய விவரங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம முதல்ல குறிப்பிட்டதைப் போல் ரெண்டு வழக்கு பீகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்கே இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கொண்டு போய் முசாஃபர் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் பதிவு செய்யப்படுகிறது. அதில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, சுதீர் குமார் ஓஜா அப்படிங்கிறவர் ஒரு பெட்டிஷனர், இன்னொரு பெட்டிஷனர் அதற்கு முன்பாகவே வழக்கை பதிவு செஞ்சிட்டார். இதை வந்து ரெண்டு குழுக்களுக்கிடையே பகைமையை தூண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அரசியல் ரீதியாக இவர்கள் வெற்றி பெறுவதற்காக இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு சில செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எது எதுனா செக்ஷன் 500, 504, 295, 295A, 298, 120B அப்படிங்கிற இந்தியன் பினல் கோடில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் வழக்குகளை. இப்போ இதில் என்னென்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் 500 அப்படிங்கிறது ஐபிசியினுடைய செக்ஷன் 500 அடிப்படையில் டிஃபமேஷன், அதாவது ஒருவரின் மீது அவதூறு பரப்புவது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு லைட்டான ஒரு வழக்கு அந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்க்குறோம். 504 என்பது யாராவது உள்நோக்கத்தோடு இன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு தனி நபரை அல்லது ஒரு இனக்குழுவை உள்நோக்கத்தோடு தூண்டி விடுவது, அதன் காரணமாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து மிகப்பெரிய பதற்றம் நிலவும் என்று தெரிந்தே தங்களுடைய உட்காரணங்காரியங்களுக்காக தனி நபர்களை தூண்டி விடுவது என்கிற வேலையை செய்வது செக்ஷன் 504 அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவும் அவர் மேலே ப்ரொவோக் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஓஜா அப்படிங்கக்கூடிய அந்த பெட்டிஷனர் கொடுத்துருக்கிறார். அதே போல் செக்ஷன் 295 அப்படிங்கிறது இன்ஜூரிங் ஆர் டிஃபைலிங் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வித் இன்டென்ட் டு இன்சல்ட் த ரிலீஜியன் ஆஃப் எனி கிளாஸ், ஏதோ ஒரு சாராரியினுடைய ஒரு மத நம்பிக்கை குறித்து அதை பாதிக்க செய்யக்கூடிய வகையில். இதில் கிட்டத்தட்ட அந்த டிஃபைலிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய புனிதத்தன்மையை சீர்குலைப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமும் வருது. அதாவது உள்நோக்கத்தோடு ஒரு மதத்தை அசிங்கப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிற இடத்துல 295 வருது. 295A டெலிபரேட் தெரிந்தே அண்ட் மலேசியஸ் ஆக்ட், மிக கடுமையான விளைவு வரும் என்று தெரிந்தே செய்யக்கூடியது. இன்டர்நெட் டு அவுட்ரேஜ் ரிலீஜியஸ் ஃபீலிங் ஆஃப் எனி கிளாஸ், ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து பதற்றம் நிலவி அடிதடி வரைக்கும் போகலாம் என்பது போன்ற இன்டென்ஷனோடு தெரிந்தே தூண்டிவிடுவது அப்படிங்கிற கிளாஸ், மதம் சார்ந்த விஷயங்களை அப்படிங்கிறதும் பார்க்குறோம். செக்ஷன் 298 அப்படிங்கிறது ஒருவருடைய மத நம்பிக்கையை புண்படுத்துவது, வார்த்தைகளின் மூலமாகவோ அல்லது ஓசைகளின் மூலமாகவோ செய்கைகளின் மூலமாகவோ அல்லது பொருட்களின் மூலமாகவோ பேச்சின் மூலமாகவோ திட்டமிட்டு தெரிந்து ஒருவருடைய மத நம்பிக்கையை புண்படுத்துவது. இதே போல் செக்ஷன் 120Bங்கிறது கிரிமினல் கான்ஸ்பிரசி, கூட்டமாக சேர்ந்து கூட்டம் அப்படிங்கிறது வராது, ஒருத்தவங்க தெரிந்தே ஒரு கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடுவது, அதாவது சதி செயலை திட்டமிட்டு செய்கிறார்கள், கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற இந்த செக்ஷன்லலாம் பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது வந்து பீகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. இது ஒரு சைடு வச்சோம்னா, இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம், அப்புறம் யோகிஜி இருக்கிற இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணலனா எப்படி? ஸோ அங்கே பதிவு பண்ணுறாங்க. அங்கே வந்து 295A நம்ம மேலே குறிப்பிட்டதை போல் அதை தெரிந்து மத ரீதியிலாக புண்படுத்தி பிரச்சனை உண்டாக்குவதும், 153A ரெண்டு தரப்பினருக்கிடையே வன்முறையை பகைமையை தூண்டும் விதமாக, வன்முறைங்கிறத விட பகைமையை தூண்டும் விதமாக அதற்கு அந்த உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய செய்கைக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சிவில் லைன் போலீஸ் ஸ்டேஷன் உத்தரப்பிரதேசனுடைய ராம்பூர் என்கிற பகுதியில் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகியிருக்கிறது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இவங்க ஜம்மு காஷ்மீரை 370 எடுத்துகிட்டு பாஜக 2-3 உடைச்சாங்க, அது யூனியன் பிரதேசமெல்லாம் போயிடுச்சு. அங்கே ஜம்மு பகுதியில் உதயநிதியின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அந்த எஃப்ஐஆர் வேணும்னு கேட்ட வழக்கில் அவர் போய் முதல்ல போடுறாரு. எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமான்னு தெரியல, அது கோர்ட்டுக்கு போகிறது. கோர்ட் எஃப்ஐஆர் போடணுமா கூடாது அப்படிங்கிறது தொடர்பாக விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை அமர்வு நீதிமன்றம். ஸோ லீகல் ஆக்ஷன் அவர் செப்டம்பர் 22 அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் அதில் தான் வந்திருக்கிறது. எகுன் சனாதன் பாரத் தல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, அவங்க தான் போய் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. எக்குன் ஆர் ஏகுன் சனாதன் பாரத் தல், இந்த பாரதமே வந்து சனாதனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுடைய நோக்கம் அது தான். இவங்க போயிட்டு
சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்எஸ்பி ஜம்முவை தான் என்கொயரி ஆஃபீஸராக போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள் முழுமையாக விசாரித்து இது தொடர்பான விஷயங்கள் இதிலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடாது என்பது தொடர்பான விஷயங்களை நீங்கள் கோர்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. இப்போ இதில் நம்ம பலவிதமான பார்வைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடிப்படையில் எல்லா அமைப்பு முறைகளும் அவர்களுக்கென்று தனிநபர்களாக நம்ம நீதிபதிகளை மதிப்பிடுறோம். தனிநபர்களாக அவர்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கலாம். பல நேரங்களில் தீர்ப்புகளில் அவை வெளிப்படவும் செய்யலாம். சில நீதிபதிகள் ரொம்ப இமோஷ்னலாக கடந்த காலத்தில் நீதிமன்றங்களில் பேசியதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ரொம்ப ரிஜிடாக இருந்தவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமாக தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. சனாதன தர்மம் என்று உதயநிதி குறிப்பிட்டது, அது அந்த பொருளிலேயே எல்லாரும் பார்ப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் வரும் பொழுது தான் நம்மால் உணரத்தக்க ஒரு இடத்தை நோக்கி நகர முடியும். ரெண்டு விதமான உதாரணங்களை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒருவர் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கும் ஜஸ்டிஸ் என் சேஷசாயி அப்படிங்கிறவர். வேறு ஒரு வழக்கு வரும் பொழுது சனாதன தர்மம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் மரியாதை செய்யக்கூடியது தெரியுமா, தாய்க்கு தந்தைக்கு ஆசிரியருக்கு நாட்டுக்கு என்று எவ்வளவு சேவைகளுக்கு அடிப்படையாக சனாதன தர்மம் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு. வேறு ஒரு வழக்கு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவர் விலாவாரியாக பேசுகிறார். இன்னும் நம்ம பார்த்துருக்குறோம், கடந்த காலத்தில் சில நீதிபதிகள் அவங்க பார்த்த விசுவினுடைய படத்தை எல்லாம் கொண்டு வந்து கல்யாண அகதிகள்னு ஒரு படம் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா மதம் மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டு போய் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தனிப்பட்ட விஷயங்களை உள்ள சேர்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். திரு ஜிஆர் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி, அவர் தான் அப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் கொடுத்துருந்தார். இப்போ இது வந்து சட்டத்தில் இதை கொடுக்கக்கூடாதுன்றிருக்கா கொடுக்கணும்னு இருக்கா, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விவகாரமாக நம்ம போயிடும். நம்ம என்னென்னா அவங்களுடைய பார்வை இப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கிறது என்பது ஒரு சைடு. இன்னொரு சைடு, உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்களும் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப், ஓய்வு பெற்ற கே எம் ஜோசப் அவர்களும் அவர்கள் ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிராக ஹேட் கேம்பெயினுக்கு எதிராக இந்த நாட்டினுடைய அரசே எந்த அளவுக்கு அமைப்புகளை அப்படி முடுக்கிவிட்டிருக்கிறது என்பதற்கு எதிராக கடந்த காலத்தில் பலவிதமான அப்சர்வேஷன்ஸை ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் ரிட்டையர் ஆயிடுவேன் என்பதற்காக இந்த கேஸில் நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்காமல் நீங்கள் எனக்கு பயந்து அல்லது உண்மை வெளியில் வந்துடக்கூடாது, இதுக்கு தீர்ப்பு கிடச்சிடக்கூடாது சரியான தீர்ப்பு என்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு இழுத்தடிக்கிறீர்கள்னு ஓப்பன் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் பேசுனதை நம்ம பார்த்தோம். துஷார் மேத்தாவுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த வாத பிரதிவாதம் அப்படிங்கிறது எவ்வளோ ஹீட்டடாக போச்சு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சுது. இது ஒரு ஒன்று. இப்போ இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு நீங்கள் வந்து பிள்ளையார் சிலையை அதை வந்து தடை செய்திருக்கிறது, இந்திய அரசு தடை செய்திருக்கிறது. நம்முடைய சுற்றுச்சூழல் அமைப்புகள் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கல, அதன் அடிப்படையில் மாநில அரசு தடை செய்திருக்கிறது. அதில் செய்கிறாங்கங்கிறதுக்காக பிள்ளையார் அதில் செஞ்சால் கரைக்க முடியாது, சுற்றுச்சூழலுக்கு கேடு, அதில் பிரச்சனைகள் இருக்குது, நீர் வளம் கெட்டு போகும், கடல் வளம் மீனாக போகும், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லி தடை பண்ணால் இவங்க அதில் திரும்ப செய்கிறாங்கன்னு கடைகளை முன்னால் ஹிந்து விரோத அரசு அப்படின்னு ஒரு கோஷ்டி கிளம்பி போச்சு. போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் அவங்க அதுக்கு ஒப்புதல் வாங்குறாங்க, அதாவது நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஆனால் கரைக்காதீங்க அப்படின்னு ஒரு ஒரு வினோதமான அதாவது ஒரு புது விதமான பார்வையோடு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆச்சரியப்படத்தக்க தீர்ப்பு. இதற்கு அப்படியே மேலே போனால் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதற்கு தடை விதிக்கிறாங்க. அப்படி வந்து அலோ பண்ண முடியாது, தடைனா தடை தான். உடனே எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே போனாங்க. அன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்கள் கொண்ட அந்த அமர்வு தான். இங்கே ஏற்கனவே இன்னொரு நீதிபதியெல்லாம் கேட்டாங்க, பிள்ளையார் உங்கள்கிட்ட கேட்டாரா கொண்டு வந்து வைக்கணும் வச்சு நீங்கள் இது பண்ணணும், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேட்டாங்க, பிள்ளையார் உங்கள்கிட்ட கேட்டாரா இதை கொண்டு வந்து வைக்கணும் போகணும் நீங்கள் இவ்வளோ ஊர்வலம் பண்ணணும்னு, இதெல்லாம் பிள்ளையார் கேட்காம நீங்களாக பண்ணிவிட்டு நீங்கள் இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார். சந்திரசூட் அவர்கள்ட்ட போகும்போது ரொம்பலாம் விசாரிக்கலை, இந்த தடைப்படி இருக்குது அதை வைக்கணுங்கிறீங்க அதுக்கு எதிராக வந்துருக்கிறீங்க அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது, பெட்டிஷன் டிஸ்மிஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். ஸோ நம்ம இதை ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அடிப்படையில் கடந்த கால அல்லது பழமைவாத அது சார்ந்த விஷயங்கள் அதனுடைய நம்பிக்கைகள் என்கிற எல்லையை தாண்டி அது சுப்ரீம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனை தாண்டி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா அது வந்து சர்ச்சைக்குரியது, விவாதத்திற்குரியது. அப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கும் இல்லை அது ஏற்கத்தக்கதல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இதுதான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த 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 கிளாஷில் இதுதான் மேலே நிற்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை இன்னொரு சைடும் வச்சா இது ரெண்டுக்குமான வாத பிரதிவாதமாகத்தான் இது போக போகிறது. இல்லை நமக்கு என்னென்னா இது ரெண்டு நபர்கள் கொண்ட அமர்வின் முன்பாக இது வந்தது. யார் இந்த வழக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெட்டிஷன் வந்தது அப்படிங்கிறது ரெண்டு நபர்கள் கொண்ட அமர்வு, அனிருதா போஸ் மற்றும் பெலா எம் திரிவேதி ஆகிய இரண்டு நீதிபதிகள். ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் நாலு பெட்டிஷன் பெண்டிங் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கிளப் பண்ண போகிறாங்களா, தனித்தனியாக பிரிக்க போகிறாங்களா, இல்லை இதை விட ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு அது போக போகிறதா? இங்கே தமிழ்நாட்டில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்கிற இடத்தில் பேசப்பட்ட அத்தனையையும் ஒருங்கமைக்கப்பட்டு என்டையர் அந்த அந்த கண்டென்ட்டும் ஸ்கிரிப்டாக மாறப்பட்டு பெட்டிஷனாக உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் அதை எப்படி பார்க்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சட்ட சிக்கலாக வாத பிரதிவாதமாக இருக்கும். என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, பொலிட்டிக்கலாக அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, லீகலாக எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ்குரலோடு நன்றி, வணக்கம்.